மக்களவையில் உதயநிதி பெயரை முன்மொழிந்து பதவியேற்ற திமுக எம்பிக்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொத்தடிமைகள் என காட்டமாக விமர்சித்துள்ளார். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோர்ட் ஆர்டர் பண்ணலாம், இன்னை கோர்ட்ல நிறைய ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க முடிவெடுக்கலாம் சிபிஐ விசாரணை பற்றி. இன்னொரு பக்கம் ஆளுநர் அவர்களுக்கு, உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கோம், ஆனா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இல்லாம சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்றது கஷ்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கோர்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு, அதனால சென்னை உயர்நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்பாங்க. நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் வருங்கால தமிழகம் உதயநிதி வாதியா கொத்தடிமைகள் கொத்தடிமைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோர்ட் ஆர்டர் பண்ணலாம், இன்னைக்கு கோர்ட்ல நிறைய ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க முடிவெடுக்கலாம் சிபிஐ விசாரணை பற்றி. இன்னொரு பக்கம் ஆளுநர் அவர்களுக்கு, உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கோம், ஆனா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இல்லாம சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்றது கஷ்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கோர்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு, அதனால சென்னை உயர்நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்பாங்க. நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணத்தில் திமுக எம்பிக்கள் அனைவரும் வருங்கால தமிழகம் உதயநிதி வாதியா கொத்தடிமைகள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.